அமேசான் பிரைம்ல வெளிவந்த நிசப்தம் அதாவது சைலன்ஸ் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் உங்க ரம்யஸ்தி, வெல்கம் டு மூவிஸ் டைம். நீங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா, அப்ப கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டிங்குன்னு வரும். இந்த படத்துல மாதவன், அனுஷ்கா, அஞ்சலி, ஷாலினி இவங்க எல்லாரும் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மொத்த கதை என்னன்னா, 56 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வில்லால ரெண்டு பேர் அமானுஷத்தால சாகுறாங்க. அதனால அந்த வீட்டுல பேய் இருக்கிறதுனால அண்டட் ஹவுஸா ஆக்கிடுறாங்க. 2019 அந்த வீட்டை ஒருத்தன் வாங்கி மேன்ஷன் ஆக்கி அந்த வீட்டை வாடகை விடுறான். அப்ப ஹீரோவும் ஹீரோயினியும் அங்க இருக்க ஒரு பெயிண்டிங்காக அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்ப மாதவன் மர்மமான முறையில அந்த வீட்டுக்குள்ள இறந்து போறாரு. அந்த வீட்டுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க அனுஷ்கா. இந்த கொலையை யாரு பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போலீஸ் வராங்க. இதுதான் இந்த படத்துல சஸ்பென்ஸ் த்ரில்லரா எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுதாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. சரி வாங்க, இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு போலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்பவே சூப்பராவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபி சூப்பராவே இருக்கு. அதே மாதிரி சாங்ஸும் ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரிஞ்ச மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கதையே புரியுமே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது படம் செம்மையா வேற லெவலா இருக்கும்னு நினைச்சு பார்ப்போம். ஆனா படம் போக போக தான் தெரியும், ஒரு நார்மல் சைக்காலஜிக்கல் த்ரில்லரா தான் எடுத்திருக்காங்கன்னு. படத்தோட ரெண்டாவது நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, படம் ஃபுல்லாவே ஃபிளாஷ்பேக் தான். சரி, படம் ஃபுல்லாவே ஃபிளாஷ்பேக் தான் பார்த்தா கூட, படத்தோட லாஸ்ட் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஃபிளாஷ்பேக் தான். இதனால ஸ்கிரீன் பிளேவே கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருக்கு. இதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ். இந்த படத்துக்கு ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா 10/5 கொடுக்கலாம். இதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.